ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் மகாபாரதத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பார்க்கலாம். போர் அறிவிச்சிட்டாங்க. கௌரவர்கள் பாண்டவர்கள் தன்னுடைய ஆதரவை எல்லா பக்கம் திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிருஷ்ணர்கிட்ட ரெண்டு பேரும் ஆதரவை கேட்க போகிறாங்க. கிருஷ்ணருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவர் தூங்கி எழுந்திரிச்சது யாரை முதல் முதல்ல பார்க்குறாரோ அவங்களுக்கு வேண்ட வரத்தை தருவார். இப்போ ஃபஸ்ட்டு துரியோதனன் போகிறாரு, கிருஷ்ணன் தூங்கிட்டுருக்காரு, தலைப்பக்கமாக உட்காந்துடுறான். அடுத்து அர்ஜுனன் போகிறான், கிருஷ்ணனுடைய கால் இருக்கிற பக்கம் உட்காந்துக்கிறான். இப்போ கிருஷ்ணன் முழிச்சு பார்க்குறாரு, ஃபஸ்ட்டு அர்ஜுனனை பார்க்குறாரு. அர்ஜுனா, வா அர்ஜுனா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ துரியோதனன்ட்டு, நான் தான் முதல்ல வந்த கிருஷ்ணா, இங்கே என்னத்தான் முதல் என்ன வேணும்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு கிருஷ்ணர், நான் உன்னை பார்க்கலையே, நீ என் தலையில் உட்காந்த மாதிரி நான் உன்னை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு துரியோதனன்ட்டு, நான் தலையில் உட்காரல, நான் இங்கே தான் ஆசனாக இருந்துச்சு, அதனால் இங்கே உட்காந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சரி, எது எப்படி இருந்தாலும் நான் முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தேன், அர்ஜுனனுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் முதல்ல நான் தருவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவார். அதுக்கு துரியோதனன்ட்டு, எனக்கு எதுவும் வேண்டாம் அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி போகிறேன்ட்டு போவான். அதுக்கு அர்ஜுனன்ட்டு, துரியோதன் முதல்ல வேண்டதையே கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு பழி வரக்கூடாது, ஏன்னா வேண்டி யார் வந்தாலும் கொடுக்குற குணம் உங்களுடையது, அதனால் துரியோதனுக்கே முதல்ல கொடுத்துருங்கன்னு சொல்லி, அவரை வேண்டதை கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லுவார். அர்ஜுனன் சொல்லுவான். ஆனால் கிருஷ்ணன் சொல்லுவார், நான் யாரை முதல்ல பார்க்குறேன்னா அவங்களுக்கு தான் நான் வர கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லுவார். அதனால் அர்ஜுனா, நீ என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் ஒன்று ரெண்டு பேர் நான் வச்சுக்கோங்க, இந்த போரில் நான் தனியாக நானும் என்னுடைய படையும் தனித்தனியாக இருக்கும், என்னுடைய நாராயண சேவனை ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்தான் இருப்போம், அதனால் ரெண்டில் யாருக்கு எது வேணுமோ தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்போ அர்ஜுனன்கிட்ட கேட்குறப்போ அர்ஜுனன் இருந்துட்டு, எனக்கு நீ தான் வேணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். துரியோதனுக்கு ஒரே சந்தோஷமாயிரும், நம்மளுக்கு நம்மளுக்கு நாராயண சேனை கிடச்சிச்சின்னு சந்தோஷமாக, எனக்கு அந்த சேனையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதன் சந்தோஷமாக போயிடுவான். கிருஷ்ணர், நீயே ஆனந்தமாயிட்ட துரியோதனா, அர்ஜுனா உனக்கு நீ வேணது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் கிருஷ்ணர் யார் பக்கம் இருக்காரோ அங்கே தானே தர்மம் ஜெயிக்கும். அது தெரியாமல் துரியோதனை, சேனை நம்மளுக்கு கிடச்சிருச்சு, நம்ம தான் போகிற ஜெயிக்க போகிறோன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிடுவான். அர்ஜுனன் வந்து, கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு வேணும்னு மன திருப்தியோடு போயிடுவோம். ஓகே வியூஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.